ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது ஜெயம் ரவி நடிப்பில் சுஜாதா தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய சைரன் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஆம்புலன்ஸ் ஓட்டும் டிரைவராக ஜெயம் ரவி நடித்திருக்கிறார் அவர் செய்யாத ஒரு கொலைக்காக ஜெயிலில் அடைக்கப்படுகிறார் தன் பிள்ளையே தன்னை கொலைகாரன் என்று சொல்லும் பொழுது கண் கலங்கும் ஜெயம் ரவி பாச போராட்டத்தில் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வழங்கியிருக்கிறார் வழக்கமாக தமிழ் சினிமாக்களில் பழிவாங்கும் கதைகள் நிறைய வந்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டுள்ளது ஜெயம் ரவி ஏன் கொலைகாரன் ஆனார் என்பதையும் அதற்கான காரணத்தையும் மிக அழகாக திரைக்கதையில் நகர்த்தியிருக்கிறார் இயக்குனர் பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஜெயம் ரவி பரோலில் வெளிவருகிறார் வெளிவந்த பிறகு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை மிகவும் நேர்த்தியாகவும் திரில்லிங்காகவும் இயக்குனர் சொல்லியிருக்கும் விதம் பாராட்டுக்குரியது அதே நேரத்தில் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டில் ஒரு திருலிங் படத்தை மிக நேர்த்தியாகவும் கொஞ்சம் கூட ஆபாசமில்லாமல் காட்சிகள் வைத்திருப்பது மிகவும் அற்புதமான ஒன்று இயக்குனருக்கு நமது பாராட்டுக்கள் கீர்த்தி சுரேஷ் இன்ஸ்பெக்டராக வலம் வரக்கூடிய காட்சிகள் மிகவும் அசத்தலாக இருக்கின்றது யோகி பாபு சிரிப்பு போலீசாக பலம் வருகிறார் சமுத்திர எஸ்பியாகவும் ஜாதிவரி பிடித்தவராகவும் மிகவும் நேர்த்தியாக தனது நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் நைட் எஃபெக்ட் காட்சிகளை மிக அழகாக படம் பிடித்துள்ளார் ஜி வி பிரகாஷின் பாடல்களால் மொத்த படத்தையும் கதைக்கு ஏற்றால் போல் அமைந்துள்ளது சி எஸ் சாம்சனின் பின்னணி இசை மிகவும் அருமையாக உள்ளது ஆரம்ப காட்சிகளில் பரோலில் வெளிவரக்கூடிய ஜெயம் ரவியை அவரது தாயார் வரவேற்பதும் பின்னர் பிளாஷ்பேக் சம்பவங்களில் ஜெயம் ரவி நினைத்து பார்ப்பதும் மிக அருமை எடிட்டருக்கு நமது பாராட்டுக்கள் இந்த கொலையை யார் செய்திருப்பார்கள் என்று யோசிக்க முடியாதபடி திரைக்கதை அமைத்து இயக்கியுள்ள டைரக்டரின் பாராட்டுக்குரியவர் மொத்தத்தில் சைரன் குடும்பத்துடன் சென்று பார்க்க வேண்டிய ஒரு மிக அருமையான படம் ஒட்டுமொத்த டீமுக்கும் நமது பாராட்டுக்கள் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க